வணக்கம். திருப்பூர்ல இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதி நிலையம் உங்கள் ஜோதிடர் கே வி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான். இன்றைக்கு மக நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரம் ஒரு சக்தி வாய்ந்தது மற்றும் செல்வாக்கு மிக்க நட்சத்திரமாகும். இது ஞானகாரகன் கேதுவினுடைய நட்சத்திரம். எல்லாம் தெரிந்த பழமைவாதிகள் தனி மரியாதை எதிர்பார்க்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் பேசியதை மாற்றி பேச மாட்டார்கள். எதிலும் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும். மலர்களில் மல்லிகை, கணங்களில் ராட்சச கணம், மரங்களில் ஆலமரத்தையும் மிருகங்களில் ஆண் எலியையும் குறிக்கின்றது. இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்கும் பொழுது கேது பகவானுக்குடைய விநாயகர் மக நட்சத்திரக்காரர்கள் ஆலமரத்தடியில் அமர்ந்து அருள் பாவிக்கும் மூசிய வாகனத்துடன் கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் பித்ருக்கள் வழிபாடு செய்த புண்ணியமும் முன்னோர்கள் ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு கிடைக்கும். பறவைகளில் ஆண் கழுகு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கண்காணிக்கும் சக்தி உடையது. மக நட்சத்திரத்தில் அடையாளம் வீடு, ராஜாவை சுமந்து செல்லும் பல்லக்கு மற்றும் நுகம். அதிதேவதை சிவன் அம்சம் உள்ள சூரிய பகவான், பெருமாள் அம்சம் உள்ள சூரிய நாராயணன். சூரியன் குடும்பத்தில் கிரகங்களிலும் முதன்மையானது சூரியன் மூல திரிகோண வீடு. இந்த வீட்டில் யாரும் உச்சமாவதும் இல்லை, நீசமாவதும் இல்லை. சூரியன் இல்லை என்றால் எதுவும் இல்லை. சூரியனுடைய வீட்டில் கால புருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடமாக வருவதால் அப்பனுடைய அப்பா வீடு, அதாவது பாட்டன் வீடு. சிம்மராசியில் முதல் நட்சத்திரமாக வருவது கேது. இதன் அதிதேவதை அசுரகுரு சுக்கராச்சாரியார். இவர் இருக்கும் இடத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். செல்வ வளம், சொத்துக்கள், அதிகாரம், அழகு, குழந்தை பேறு, சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த மக நட்சத்திரத்தை வானத்தில் பார்ப்பதற்கு கிரிகிட அமைப்பில் இருக்கும். மகத்தில் சிவவாக்கியர் அவதரித்த நட்சத்திரம். இவருடைய ஜீவசமாதி கும்பகோணத்தில் உள்ளது. மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்பது ஜோதிட பழமொழி. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் உலகத்தை ஆள முடியாது என்பது யதார்த்தம். ஆனால் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் என்பதும் பெரும்பாலும் நடைமுறையில் பார்க்க முடிகின்றது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மங்காத புகழுக்கு பேர் போன நீங்கள் கடின உழைப்பாளிகள். அரசு துறையிலோ மற்ற வேலைகளிலோ உள்ளவர்கள் ஆரம்ப காலத்தில் சிறிய வேலையில் இருந்தாலும் படிப்படியாக முன்னேறி தலைமை பதவிக்கு வந்து விடுவீர்கள். பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்த நாளும் மாசி மகன்தான். இதனால் இந்த நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபடுவதற்கு சிறந்த நாளாகும். மாசி மக நன்னாளில் குலதெய்வத்தை தரிசித்து வழிபாடு செய்தால் பலன்கள் மும்மடங்கு கிடைக்கும். சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமக குலத்தில் புனித நீராடுவது மிகவும் புண்ணியம். பாவங்கள் போகும். அங்கே செல்ல முடியாதவர்கள் நாம் வீட்டுக்கு அருகிலே உள்ள குளங்கள் அல்லது நதிகளிலே நீராடினாலே உங்களுக்கு புண்ணியம்தான். இவர்கள் பொருள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உத்தரதாண்டமும் ஆடிவிடுவார்கள். இவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினாலே அதிக பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் மீளலாம். காரமான உணவு, மிக சூடான உணவுதான் உண்பார்கள். இந்த காரமான உணவே உடல் நலத்திற்கு அதிக பிரச்சனைகளை தரும்.
உங்களுக்கு கலைத்துறையில் நிச்சயம் நல்ல இடம் கிடைக்கும். சட்டத்துறை, தொல்லியல், ஆராய்ச்சி, வரலாறு ஆகிய துறைகளிலும் முன்னேற்றம் காணப்படும். பாரம்பரியத்தை பற்றி இவர்களிடம் பேசினால் மணிக்கணக்கில் பேசுவார்கள். இவர்களுடைய உடல் பிரச்சனைகளில் மூச்சு திணறல் இளமையில் இவர்களுக்கு வருவை. மக நட்சத்திரன் அவர்கள் கடின உழைப்பாளிகள், விடா முயற்சியுடன் இருப்பார்கள். உங்களுடைய யோகங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஜோதிடரை அணுகுங்கள். குலதெய்வத்தில் குழப்பம் இருக்கும், இதனாலே சுபகாரியங்கள் தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம். சூரியன் என்பது ஜோதி வடிவத்தை குறிக்கும். எனவே ஜோதி வடிவான திருவண்ணாமலை சென்று வந்தால் இவர்களுடைய கர்ம வினைகள் விலகும். நட்சத்திரங்களுடைய வரிசையிலே 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். கர்மகாரியங்கள் சித்தி. இது ஒரு பெண் நட்சத்திரம், தாய் ஆதிக்கம் உள்ள வீடு ஆகும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தர்மபுத்திரியான சீதாதேவி பிறந்த நட்சத்திரம். இவர்களுக்கு 2 வருமானம் இருக்கும். தலைமை தாங்கும் குணம் உண்டு, கோபம் உண்டு, யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள், அன்புக்கு மயங்குவார், போராட்ட குணம் உண்டு, வெற்றி நிச்சயம், முரட்டுத்தனம், தான் என்ற ஆணவம் இருக்கும். பணப்புழக்கம் எப்பொழுதும் இவர்களிடத்தில் இருக்கும். இவர்கள் பிறந்த பின் குடும்ப வளர்ச்சி இருக்கும். திட்டம் போடுவதில் இவர்கள் வல்லவர்கள். மகம் என்றால் புலி, அடக்கி ஆளும் தன்மை உண்டு. சிம்ம வீடு என்பதால் அரசாங்கம், அரசியல் தொடர்பு இருக்கும். நன்றாக பகலில் தூங்குவார்கள். மாடி வீடு அமையும், ஆண் வாரிசுகள் கிடைக்கும். அடுத்தவரிடத்தில் கைகட்டி வேலையை செய்ய தயங்குவார்கள். இவர்களில் பலரும் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். உயர் பதவியில் இராணுவம், காவல்துறை, அறுவை சிகிச்சை, மருத்துவர், மிகப்பெரிய கட்டிடக்கலை வல்லுநர்கள், நீதியின் அரசர்கள், வழக்கறிஞர்கள், பாரம்பரிய தொழிலில் இருப்பார்கள். இவர்கள் கைராசிக்காரர்கள். இவர்களிடத்தில் பணம் வாங்கினால் நல்லது. வாக்குவன்மை உடையவர்கள், வாக்கால் எதையும் ஜெயிப்பார்கள். சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் பௌர்ணமி வழிபாடு முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க தெரியாதவர்கள் முடிந்தால் கோவிலில் ஆலமரம் வையுங்கள், அல்லது அங்குள்ள ஆலமரத்துக்கு நீர் ஊற்றி வாருங்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கர பகவானின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராணம், ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்துக்காரர்களிடம் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் அதிக முன்னேறலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை. அதிகமாக முதுகு வலிக்கு ஆளாகலாம். பழக்கமான உடற்பயிற்சி, சீரான உணவு மற்றும் வயிறு சார்ந்த உபாதைகளும் மன அழுத்தம், டென்ஷன், தலைவலி, உடல் அதிக குஷ்டம், இரத்த அழுத்தம், பெண் மண்டை வலி வரும். வைராக்கியம் உடையவர்கள், ஊருக்கு உழைப்பவர், வீட்டுக்கு பிரயோஜனம் இருக்காது, குடும்பத்தில் பற்று இருக்காமல் போய்விடும், கவனமாக இருங்கள். மகத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டாம். சித்தி, சித்தப்பா மூலம் திருமணம் நடைபெறுவது நல்லது. திருமணத்தில் குழப்பம் இருக்கும். 30 வயதில் இருந்து 35 வயதுக்குள் வாழ்க்கை சுகப்படாது. இந்த சமயத்தில் ஏமாற்றம் ஏற்படும். அடிக்கடி தொழில் மாற்றங்கள் ஏற்படும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறப்பு பெற ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். பொன் நகைகள் மேல் அதிக நாட்டம் உள்ளவர்கள். ஆடை ஆபரணம் விரும்பிகள். சிம்மராசிக்காரர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதிரிகளின் சண்டை தீராது. அதிக கற்பனை மிக்க ராசி. மக நட்சத்திரத்தில் மருத்துவர்கள் இருந்தால் கைராசி மருத்துவராக இருப்பார்கள். நிறைய பயணம் செய்திருப்பார்கள். தற்பெருமை உடையவர்கள். இவர்கள் வீட்டுக்கு அருகிலே ஆசிரியர்களோ அல்லது பூநூல் போட்டவர்களோ இருப்பார்கள். மக பேச்சு
மதுரம் என்பார்கள். மன அமைதியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நீங்கள் விரும்பியதை அடைய ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் இரவி மரகதவள்ளி மாணிக்கவள்ளி மக நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இந்த ஸ்தலத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யுங்கள். மாசி மகத்தன்று சிவன் அம்பாளுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் வீடுகளில் வாஸ்து குறைபாடுகள் நீங்க நோய் நிவர்த்தி பெற சிவன் சன்னதியிலே நெய் தெய்வம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். இறைவனை வழிபாடு செய்து வர அனைத்திலும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றிகள் கிடைக்கும். இவர்களுக்கு பரிபூர்ணமாக சகல சம்பத்துக்களும் யோகங்களும் நினைத்தவை நினைத்தபடி நடக்கும். அடுத்தது பூர நட்சத்திரத்தில் சந்திப்போம். வணக்கம்.